எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெப் ஸ்பைடர். மை செல்ஃப் மதன்குமார் மாறன். இந்த வீடியோவில் இந்த வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டும் ஒரு 2 BHK 2-story பில்டிங். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 4 BHK ஹவுஸ். சைட் பார்த்துட்டிங்கன்னா நார்த் ஃபேஸிங் சைட், நார்த் ஃபேஸ் பண்ணி ஹோமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா 4.5 சென்ட், பில்டிங் ஏரியா 3250 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஸ்வீட் ஹோமோட ஒரு சைட் ஆங்கிள் ஆர் சைட் லுக். இது ஃப்ரண்ட் லுக், ஃப்ரண்ட் எலவேஷன் டிசைன், லைக் ஒரு நீட்டான ஆர்கிடெக்ட் டிசைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வீட்டோட டிசைன் அண்ட் டைமென்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம உள்ள என்ட்ரி ஏரியா. என்ட்ரானதும் பார்க்கிங் லாட் நம்ம போகிறோம். பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா 16x20 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வித் வாட்டர் ஸ்டோரேஜ். போத் ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர் ரெண்டுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரோட மெயின் டோர் கம்ப்ளீட் டீக் வுட், ஒரு வைப்ரண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹாலோட என்ட்ரி வியூ. ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16 அப்படின்ற ஒரு டைமண்ட்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து கிச்சன் ரெண்டு பெட்ரூம்க்கான ஆக்சஸ் டைரெக்டாக இருக்குது. ஸோ த கம்ப்ளீட் வியூ. இந்த வீட்டில் ஒரு மெயின் ஃபீச்சர் ஆர் என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ட் திங் சொல்லணும்னா, மோஸ்ட்லி லைக் பியூர் டீ குட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது. வெளிச்சத்துக்கு தேவையான விண்டோஸ் வென்டிலேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பர் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 16x16 வித் அட்டாச்ட் பாத்ரூம் கம் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டோரேஜுக்கு விண்டோவுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பார்த்துட்டிங்கன்னா வைடாக ஒரு விண்டோவும் நார்மல் சைஸ்டு விண்டோவும் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ போதுமான வெளிச்சமும் இருக்குது, காத்தோட்டமாகவும் இருக்கும். ஸோ இதுதான் பாத்ரூம்லேருந்து ஒரு ஆங்கிளான வியூ. நல்லா பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் இருக்க அட்டாச்ட் பாத்ரூம் கம் டாய்லெட். ஒரு கிளாசிக் டிசைனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் வித் அ பேட்டர்ன் லைட் கம் கான்ட்ராக்ட் பாக்ஸ் டிசைனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெசசரி சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீட்டாக செட்டப் பண்ணியிருக்காங்க. வெல் மெயின்டெயின்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வீடு பார்க்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெட்ரூம் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாலில் கொடுத்துருக்க ஒரு மெயின் வால், லைக் மீடியா வால்னே சொல்லிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு டிவி யூனிட் ஒரு மல்டி மீடியா செட்டப் பண்ணியிருக்கலாம். இப்போ பார்க்குறது வந்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16 வித் அட்டாச்ட் பாத்ரூம் கம் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ரெண்டு விண்டோ இருக்குது. இது வந்து ஒரு கார்னர் வியூ. இந்த பெட்ரூமோட பாத்ரூம் கம் டாய்லெட். இந்த ஒரு டோர் மட்டும் லைக் ரெடிமேட் கம் பிளாஸ்டிக் டோரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே லைக் டீ குட் அந்த வுட்டில் தான் வந்து டோர் எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க வால் டைல்ஸும் லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிச்சன் கம் டைனிங் ஏரியாவை நம்ம செக்அப் பண்ணி பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இது ஒரு கிளாஸ் டோர் மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் செட்டப் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு டேபிள் டாப்புக்கு கீழேயோ மேலேயோ உட்டன் கேபினட் செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த கம்ப்ளீட் உட்டன் கேபினட் டீ குட் மேக்கில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வால் டைல்ஸும் லைட் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. கிச்சன்லேருந்து நம்ம வீட்டுக்கு வெளியே போகிறதுக்காகவும் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கிரானைட்டில் இருக்குது. டேபிள் டாப்புக்கு கீழே இருக்க ஸ்டோரேஜ் உட்டன் கேபினட்டாக இருக்குது. கிச்சனில் அடிக்வேட் ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ் நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நானோ டைல்ஸ்,
2x2 அந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோரும் சிமிலர் டு த கிரவுண்ட் ஃப்ளோர், சேம் டைமென்ஷன், 2BHK சைஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணுறது அவுட்டர் ஸ்டேர் கேஸில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட பால்கனி வியூ ஆர் அவுட்டர் வியூன்னு நம்ம சொல்லிக்கலாம். வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் என்ட்ரி வியூ. ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஹாலோட டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா 16x16 அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து 2 பெட்ரூம் கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட ஆக்சஸ் இருக்குது. ஹாலோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய வைடு விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஹாலோட கார்னர் வியூ. சேம் சிமிலர் டு த கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே இருக்க ஹாலும் சேம் டைமென்ஷன், சேம் லுக்கில் இருக்குது. வாங்க இப்போ வந்து சூப்பர் மாஸ்டர் பெட்ரூம்க்கு நம்ம போய் பார்க்கலாம். இதோட சைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 16x16 வித் அட்டாச்ட் பாத்ரூம் கம் டாய்லெட் இருக்குது. ரூமோட வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கார்னர் வியூ ஆஃப் த சூப்பர் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாங்க இப்போ போயிட்டு உள்ள பாத்ரூம் அதோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். சிமிலர் சைஸ், கீழே என்ன சைஸில் இருந்துச்சோ அதே சைஸில் இருக்குது. சானிட்டரி வேஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்னரில் வாஷிங் ஆர் வாஷ் பேசின் செட்டப் பண்ணிவிட்டு வாஷிங் ஏரியா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட் கம் டார்க் கான்ட்ராஸ்ட் ஒரு கிளாசிக் ஃபீலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பியூட்டி என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு எக்ஸ்டீரியர் பால்கனி ஒன்று செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த வியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ நம்ம கம்ப்ளீட்டாக 3 விண்டோஸையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இங்கிருந்து நம்ம வெளியே பார்க்குற வியூ ரொம்பவுமே பியூட்டிஃபுல். இதர் மார்னிங் டைம் ஆர் ஈவினிங் டைம் ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இதுதான் அந்த பால்கனி ஏரியா. ஒரு காம்பேக்டாக குட்டியாக ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாலையும் லைக் சைட் வால், சைட் வால்க்கு மேலே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் சேஃப்டிக்காகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு பெட்ரூம். இது என்ட்ரி வியூ. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த பெட்ரூமோட சிமிலர் சைஸில் தான் இருக்குது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 10x16 அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ரூமோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்ட் பாத்ரூம் கம் டாய்லெட் இருக்குது. இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் சிமிலர் டு த பெட்ரூம் இன் த கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சேம் லேஅவுட் தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரூமோட பாத்ரூம். இதுவும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கம்ப்ளீட்டாக வால்டேஜ் ப்ரொவைட் பண்ணல, டு அ சர்டன் ஹைட் வால்டேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா. உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அந்த ரூமோட டோர் கிளாஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க, டீ குட் மேக்கர். இதுதான் கிச்சன். கிச்சனோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் செட்டப் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு டோட்டலாக 3 விண்டோஸ் இருக்குது. அதில் ஒரு விண்டோ வந்து நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் பார்க்கறதுக்கான ஒரு வியூ கொடுக்குற மாதிரி கிச்சனோட லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த விண்டோ தான் அந்த விண்டோ. கீழே பார்த்தா கிச்சனுக்கும் இதுக்கும் என்ன ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு உட்டன் கேபினட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, இந்த கிச்சனுக்கு தரல. இங்கேயும் சிமிலர் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டெரஸ்க்கு போகிறதுக்கான வழி. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார் கேஸ் மூலிமா நம்ம வீட்டோட டெரஸ் போகலாம். ஸோ கைண்ட் ஆஃப் செகண்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அது ஒரு ஸ்மால் லைக் ஸ்டாகிங் ஏரியா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் டெரஸ். டெரஸ் போகிறக்கு ஒரு 2 டோர் கொடுத்துருக்காங்க, உட்டன் டோர், அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் டோர் அந்த மாதிரி கொடுத்து கம்ப்ளீட்டாக செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டெரஸ் வியூ. ஒரு பியூட்டிஃபுல் வியூ அப்படின்னே சொல்லிக்கலாம். வெல் மெயின்டைன்டு ஹவுஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.